சிஷு வந்து எனக்கு ஒரு 20 வருஷமாக ஃப்ரெண்டு. நாங்கள் அதாவது என்னோட ரொம்ப 20 வருஷமாக ஒரு நல்ல நண்பர். அவர் என்னோடய நல்லது கெட்டது எல்லாமே வந்து சிஷுக்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல மனுஷன். எனக்கு என்னோடய மேரேஜுக்கு ஃபஸ்ட்டு ஆளாக வந்து எனக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சது வந்து சிஷு தான். சிஷும் அவங்க ஒய்ஃபும் தான். கஷ்டப்படும் போதெல்லாம் இருந்துட்டு இப்போது நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது கடவுள் வந்து சீக்கிரமாக வந்து அவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. சேஷு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல சிரிப்பு வந்து கன்ஃபார்மாக இருக்கும். ஆனால் காமெடி பண்ணாமல் இருக்க முடியாது. நேச்சுரலாகவே வந்து அவர் அந்த காமெடி சென்ஸ் உள்ள ஒரு பர்சனு. நம்ம எவ்வளோ ஒரு சோகத்தில் அவர்கிட்ட நம்ம கால் பண்ணி பேசினா கூட அதை கொஞ்சம் நேரத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக காமெடியாக பேசி நம்மளை சிரிக்க வச்சுருவாப்புல. நல்ல மனுஷன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறையா உதவிகள் செஞ்சுருக்காரு, நிறைய கல்யாணங்கள் பண்ணி வச்சுருக்காரு. அவங்க குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அண்ணா சேஷனா கூட நான் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ரேக்லா பிரபுதேவா சார் படம், அந்த படத்தில் நானே சேஷனா எல்லாருமே பண்ணோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டார். ஏற்கனவே சொன்னேன், ஆனால் ஸ்மோக்கிங்கெல்லாம் ரொம்ப பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கவே இல்லை. டென்ஷன்மா, எனக்கு ஓவர் டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போது பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ணாக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி கூட பார்க்கல. நான் ஷூட்டில் இருக்கும்போது அண்ணாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். காதல் சுகுமார் சொன்னார், அவர் வந்து ஐசியூவில் இருக்கார், அவரால் கண்ணு கூட திறக்க முடியலையா, வீட்டுக்கு வந்திருந்தோம் போகலாம் நம்ம அப்படின்னு சொன்னப்பில் நான் அவர் வீட்டுக்கு இப்படி தான் வந்தார். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் கூட 3 படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அண்ணாவை இப்படி பார்க்கறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு உண்மையான அன்பு கொடுக்குற ஒரு மனுஷரை வந்து நாங்கள் இழந்துட்டோம். எல்லோரும் சொல்லுவாங்க, எல்லோரும் அன்பாக இருப்பாங்க, எல்லோரும் வந்து எல்லா உறவுகள்கிட்டையுமே வந்து பாசத்தோடு நடந்துக்குவாங்கன்னு. அது உண்மையிலே அவர்கிட்ட மட்டும்தான் நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் பார்ப்போம்.
ஒரு சகோதரியாக தான் பார்ப்பார். கொஞ்ச நேரம் உம்மன் உட்காந்துருந்தா அவர் கூப்பிட்டு சிரிக்க வச்சு, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன வைத்தியகாரிச்சி, அதெல்லாம் நினச்சி குழப்பிகிட்டு இருக்காத, வந்தம்மா நம்ம வேலையை தான் மெயில் மெயின், நமக்கு வேலை தான், வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணும்பார், நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஒரு குழந்தைங்க மேலேயும் மற்றவங்க குழந்தைங்க மேலேயும் அவ்வளோ பிரியமாக இருப்பார். அவர் இன்றைக்கி இல்லாத நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் நிறைய படங்கள்லாம் பண்ணார், ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணார். நாங்கள் எல்லாருமே லொலுசப்பா டீம் எல்லாருமே 20th ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம், கலாட்டா சினி உலகம் சேனல் பண்ணாங்க. அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டார், ஏன்னா 4 வருஷமா 5 வருஷமா போராடிட்டு இருந்தார். எல்லாருமே ஒன்றா சேர்த்து நம்ம சந்தோஷமாக ஒரு கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணுமா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமும் கண்டக்ட் பண்ணுவார், கேன்சல் ஆகிடும் திரும்ப கால் பண்ணுவார், இந்த மாதிரி ஆகிடுச்சுமா ப்ரோக்ராம், அந்த மாதிரி ஆகிடுச்சுமா, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரீன் பார்க்கில் வச்சு சூப்பராக ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அதில் ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் எல்லாம் பண்ணார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்பவும் லாஸ்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா போய் சிகரெட் குடிச்சிட்டு இருந்தார் சொன்னேன் நான், ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, நீங்கள் திரும்ப திரும்ப இதையே பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன நான் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு. இல்லைம்மா இல்லைம்மா, விட்டம்மா விட்டம்மா அப்படின்னு. அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனது கூட தெரியாது, இல்லைன்னா நல்லா இருக்கும்போதாவது போய் பார்த்துருக்கலாம். எல்லாரும் இறைவனை வேண்டிக்கும், அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு, அவர் நல்லது பண்ணது அவருக்கு நல்லதாகவே முடிஞ்சுக்கும். சேஷ் அண்ணன் வந்து ரொம்ப, அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப சிறந்த மனிதர், ரொம்ப மனிதாபிமானம் அதிகம் அவருக்கு. நான் அவர் கூட ஒரு 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹெல்ப்பு யாருக்கா ஹெல்ப் பண்ணணுன்னா அவர் முதல்ல அதை தான் யோசிப்பார், என்கிட்ட சொல்லுவார். நிறைய பேருக்கு நான் சங்கடமாக இருக்கேங்க, ட்ரெஸ் எல்லாம் நிறைய பேருக்கு எடுத்து கொடுப்பேன், என்னால் முடிஞ்ச வரலும் நான் இருக்கிற வரலும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்வார். அதே மாதிரி யார்ட்டும் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார், எல்லார்ட்டையும் அன்பாக பேசுவார். ரொம்ப யதார்த்தமான ஒரு நல்ல சகோதரன் தான் சொல்லணும் அவரை. அவர் இப்போ இல்லாதே எங்களுக்கு பெரிய மனசு வேதனை. ஸோ திருப்பி இப்படி ஒரு மனுஷன்லாம் கிடைக்கவே மாட்டார். அவரை அவங்க குடும்பம் எல்லாருக்குமே ரொம்ப என்னோடய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் எரிவாய் அஷேக் சொன்னேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது, ஏன்னா அவருடைய உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைம்லலாம், கொரோனா டைம் மட்டுமே இல்லை சாதாரணமாகவே வந்து அவர் பலருக்கு ஹெல்ப் பண்ணுவார். கொரோனா டைமில் அதுவும் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஏகப்பட்ட பேருக்கு உதவி செஞ்சுருக்காரு. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மைக் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டு வண்டியில் போவார், மாஸ்க் போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ஏதாவது போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய திருமண உதவிகள், நிறைய திருமணத்துக்கு உதவி செஞ்சுருக்காரு, நிறைய மருத்துவ உதவிகள் நிறைய செஞ்சுருக்காரு. இவ்வளோ சீக்கிரம் அவர் போவார்ன்னு நம்ம நினச்சி பார்க்கல. என்னென்னா இப்போ தான் அவர் வந்து இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அவருக்கு நல்ல பேர், நிறைய கம்மிட் ஆனதாக சொல்லி கேள்விப்பட்டோம், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இவ்வளோ சீக்கிரம் வந்து இறைவன் அவரை கூப்பிட்டுருக்கக்கூடாது, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.